Welcome back to our channel, Praveen Anita. So, in this video, we will share our second month's journey. So, first month's journey experience, if you have seen it, you can see it in the cart or the description link. So, second month, obviously, last month, in the last video, I told you that I consult a doctor. என்னோட செகண்ட் மந்த்ல வந்து அதாவது 8 weeks வரைக்குமே நானும் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணல. ஸோ நான் எப்படி என்னோட ப்ரெக்னென்சியை வந்து ஒரு மெமரபிளான டேல வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சியோட வாமிட்டிங் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி 2023 தீபாவளி. ஸோ தீபாவளி அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வாமிட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி என்னென்னா 1.5 months செகண்ட் மந்தோட மிடில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனது தான் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ வாமிட் இருந்துமே நான் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நான் போன ஹார்ட் பீட் தான் கேட்கணும், என்ன மாதிரி யாரும் அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. பட் நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். போகும்போது பேபியோட ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியர்லி வந்து 2 months போகவே இல்லை. ஸோ வாமிட் வந்து பீக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஆஃப்டர் 17-18 எல்லாம் போகும்போது, நவம்பர் 18-19 எல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு வாமிட்டை. 3 நேரமும் நான் வாமிட் எடுக்கிற மாதிரி இருந்தேன், தண்ணி குடிச்சா கூட வாமிட் எடுப்பேன், அந்த மாதிரி பீக்கில் இருந்துச்சு. ஸோ எங்கே வந்து நாங்கள் வந்து டாக்டரை போய் மீட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி வந்து 45 days தான் பேபியோட ஹார்ட் பீட் வரும் அப்படின்னு கூகுளில் படித்தோம். ஸோ நம்ம ஒரு 50-56 days அந்த டேஸில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ சாட்டர்டே அதாவது அந்த வீக்கோட சாட்டர்டே அன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு 53rd day இல்லை 54th day சரி நம்ம அன்னைக்கு போய் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பேபியோட ஹார்ட் பீட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ சடனாக எனக்கு வந்து சாட்டர்டே போகலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். தேர்ஸ்டே வந்து எனக்கு சடனாக வந்து என்னோடய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இன்சென்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு வாமிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு செகண்ட் மந்தில். அதே மாதிரி எனக்கு வந்து பிரெஸ்ட் பெயினும் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்பப்போ தலை சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு செகண்ட் மந்தில். சடனாக அதெல்லாம் வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு, வாமிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் பெயின் கம்மியாயிடுச்சு. சடனாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நான் வந்து ஆஃபீஸில் இருந்துட்டு பிரவீனுக்கு கால் பண்ணி சொன்னேன், பிரவீன் இந்த மாதிரி எனக்கு இல்லை சடனாக கம்மியான மாதிரி ஒரு ஃபீல்ரா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அண்ணன் உடனே அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நானாவது ஆஃபீஸில் எல்லாரோடையும் இருக்கேன், அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், உடனே கொஞ்சம் நேரம் அதை இதையும் யோசிச்சாங்க, யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர் கால் பண்ணிட்டாங்க. டாக்டர் கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மார்னிங் தான் வந்து டாக்டர் பார்ப்பாங்க கன்சல்டிங், ஈவினிங் வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மாதிரி கன்சல்டிங் யாராவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ அன்னைக்கு காட்ஸ் கிரேஸ் அன்னைக்கு தேர்ஸ்டே வந்து மேம்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, ஈவினிங் 6:00 வருவாங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்லியாச்சு. ஸோ பிரவீன் என்ன என்ன பண்ண சொல்லிட்டாங்க, பெர்மிஷன் போட்டுட்டு ஆஃபீஸில் வந்து என்னை வந்து 6:00 பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு ரொம்ப ஈகராக, ஐ மீன் ஈகராக அப்படிங்கிறத தாண்டி கேட்டு ஹார்ட் பீட் தான் கேட்கணும் அப்படின்ட்டு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 8 weeks கம்ப்ளீட்டட், அதாவது 2 months கம்ப்ளீட்டட். ஸோ 2 months கம்ப்ளீட்டட் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப ஒரு ஈகராக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்கேன் டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் நான் பிசிஓடிக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு இந்த பேபி வந்து வரல. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் எடுக்கல, ஒரு 6 months வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்புறம் தான் எனக்கு பேபி வந்து இதாச்சு. ஸோ பிசிஓடி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால டாக்டர் போன உடனே அனிதா எடுமா ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கேன், உங்களோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடு பழைய இதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். மேம் ஷாக்காக
ஓ கன்ஃபார்ம் வேச்சர் ஸோ அறத்துக்கு குப்பையில் போடும் ஓ நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் மேம் ஷாக் ஆகிட்டாங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க சரிவா நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேனை கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அன்னைக்கு ஸ்கேன் பக்கத்து ரூமில் ஸ்கேனு ஸோ ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நேராக வெளியே வந்து இந்த ரூம்க்குள்ள போயிட்டேன் ப்ரவீன் அழைச்சிட்டாங்க அந்த ரூம் வந்து பிளட் எடுப்போம் இன்ஜெக்ஷன் பிளட் எடுக்கிறதுக்கு தான் அந்த ரூமு ஸ்கேன் வந்து வேறு ரூமில் இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நாங்கள் 6 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாதனால ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியல நான் போய் ஸ்கேனுக்கு படுத்துட்ருக்கேன் அங்கே இருக்க நர்சஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படிங்கிறனால அவங்க எல்லாம் வந்துட்டு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நான் ஸ்கேனுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரேவி நாங்கள் வெளியே என்ன நடக்க போகுது டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாய்க்கில் உட்காந்துட்ருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள போன உடனே லாஸ்ட்டு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி 1 இயர் பேக் வந்து ஒரு அபோர்ஷன் இருக்குது அதாவது மிஸ்கேரேஜ் இருந்துச்சு ஸோ அந்த மிஸ்கேரேஜ் இருந்தனால எனக்கு இந்த வாட்டி ஹார்ட் பீட் கேட்கணும்னு இருந்தது அந்த டைம் வந்து மிஸ்கேரேஜ் ஆனச்சுல அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வச்சு மேம் தேடு தேடுன்னு தேடினாங்க பேபி எங்கேன்னு ஸோ இந்த வாட்டி அவங்க இப்படி கை வச்ச உடனே ஸ்மைல் பண்ணாங்க அந்த ஸ்கேனை வந்து வச்ச உடனே மெஷினை வச்ச உடனே ஸ்மைல் பண்ணாங்களா நான் உடனே இந்த பேபி ஓகேயா ஹார்ட் பீட் வந்துச்சா அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி உடனே அவங்க என்னது ஹார்ட் பீட் வந்துச்சாங்க நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் போட்டாங்க ஸோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த ஹார்ட் பீட் கேட்கும் அவதான் எனக்கு ஒரு மாதிரி ஜீவனே வந்த மாதிரி இருந்துச்சு அப்பாட அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஹஸ்பண்ட் கூப்பிட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனை கூப்பிட்டாங்க ஸோ பிரவீன் உள்ள வந்து என்ன நடக்குது இந்த ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக வந்தாங்க வந்துட்டு பிரவீனுக்கும் அதே மாதிரி ஹார்ட் பீட் வந்துச்சுப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லி போடவும் அவங்களுமே ரொம்ப கண் கலங்கி ஒரு 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 எமோஷ்னல் அந்த இடத்துல வந்து நடந்துச்சு ஸோ எங்களோட 2nd மந்த் ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு அதை தாண்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1st டைம்ஸ்டரே முடிய போகுது இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க 1st டைம்ஸோட பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி அன்றைக்கே வந்து எங்களுக்கு தைராய்டு ஹெச்ஐவி பிபி சுகரு அந்த மாதிரியான நிறைய பிளட் டெஸ்ட் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே கிளியராக இருந்துச்சு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து போனால் என்ன செக் பண்ணுவாங்க ஒருவேளை ஸ்கேன் எடுத்தால் ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சி போனோம் பட் நாங்கள் நினைக்காத அளவுக்கு 1st டைம்ஸ்டரோட பில் வந்து வந்துருந்துச்சு ஸோ இதுதான் எங்களோட 1st டைம்ஸோட அதாவது 2nd மந்தோட ஜேர்னி ஸோ 2nd மந்தில் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாமிட்டிங் ஹெவியாக இருந்துச்சு அதாவது 1st மந்தோட ஆஃப்ல எப்படி சொல்கிறது 6 வீக்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வாமிட்டிங் வாமிட்டிங் ஹெவியாக இருந்துச்சு பிரெஸ்ட் பெயின் ஹெவியாக இருந்துச்சு தலை சுத்து இருந்துச்சு நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தனால என்னால் என்ன பண்ண முடியலன்னா ரெகுலராக வந்து ஃபுட்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியல வாமிட் எடுத்தால் உடனே மறுபடி சாப்பிட்றது அப்படி சாப்பிட முடியல ஆஃபீஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தலை சுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த 2nd மந்தில் இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க இல்லை இப்போ தான் பேபி பிறந்திருக்கு 2nd மந்தில் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் 2nd மந்தோட ஜேர்னியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் Until then, signing off. Praveen Anita. Bye.